மனம் திறந்து பேசுகிறேன் நாற்பத்தி ஐந்து கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் மே பதினைந்தாம் நாளிலிருந்து ஞானத்தினாலே நம்முடைய வீடு கட்டப்படுவதை குறித்து நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம் காதலன் காதலி கணவன் மனைவி என்ற இரண்டு நிலைகளை நிலைப்பாடுகளை நாம் பார்க்கிறேன் காதலன் காதலி அவர்களிடத்தில் உள்ள ஒரு இன்ப உணர்வு ஒரு கவர்ச்சி ஒரு வசிகரம் கணவன் மனைவி என்று வரும்போது அநேக குடும்பங்களிலே காணப்படுவது இல்லை திருமணத்திற்காக எப்படியாயிலும் திருமணம் செய்ய வேண்டும் என்று காதலிக்கும்போது திருமணத்தோடு காதல் நின்று விடுகிறது நினைத்தது கிடைத்தது நின்று விட்டது ஆனால் திருமணத்திற்கு பின்பு காதல் வருமானால் கணவன் மனைவி இடத்திலே அந்த காதல் முடிவடைவதில்லை அந்த காதல் வளர்ந்து கொண்டே போகும் இன்றைய சூழ்நிலையிலே கணவன் மனைவி என்ற உறவு குடும்பம் என்ற உறவு அநேக இடங்களிலே பிரச்சனைக்கு ஏதுவாக மன அழுத்தங்களுக்கு ஏதுவாக இருக்கிறது காதல் 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 இல்லையில் சாதல் சாதல் என்று இருந்தவர்கள் ஆனதிலிருந்து மோதல் மோதல் சில வேளைகளில் அது சாதலாகவும் மாறிவிடுகிறது பிரியமானவர்களே எடுத்துக்காட்டாக ஒருவன் அலுவலகத்தில் பணி செய்கிறான் சக ஊழியர்களோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கிறான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுகிறார்கள் அங்கே இருக்கிற கேண்டீன்ல போய் காஃபி குடிக்கிறார்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் மாலையிலே அவன் வீட்டுக்கு திரும்புகிறான் வீட்டுக்கு நெருங்கி வர 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 அவனே ஒரு அழுத்தம் கூடுகிறது வீட்டில் உள்ள நிலை எப்படி அம்மா பிள்ளைகள் ஒரே கலாட்டா சத்தம் மகிழ்ச்சி அப்பா வருகிற சத்தம் கேட்கிறது அப்பா வந்து விட்டார் அப்பா வந்து விட்டார் என்று எல்லாம் ஒரு ஒரு மூலைக்கு ஓடி போகிறார் ஏன்னா பேயா பிசாசா வந்தது தானே வந்தார் ஏன் அப்படி ஒரு நெருக்க மகிழ்ச்சி காணப்படவில்லை பெரிய மாணவர்களை சற்று யோசிக்க வேண்டும் மனித சமுதாயத்தினுடைய அடிப்படை அழகு குடும்பம் என்று பார்ப்போமானால் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லாவிட்டால் சமுதாயத்திலே சமூகத்திலே மகிழ்ச்சி இருக்க முடியாது குடும்ப மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏன் இந்த மகிழ்ச்சி குறைவுபடுகிறது இன்றைக்கு அநேகர் திருமண வாழ்க்கையை குறித்து வேதனையோடு கேள்வி பரியாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் ஒருவர் சொல்லுகிறார் திருமணம் என்பது ஒரு கிளிக்கு உண்டு உள்ளே இருக்கிற பருப்பு மற்ற காரியங்களை பார்த்து வெளியே இருக்கிற கிளி உள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறது உள்ளே இருக்கிற கிளி எப்படா வெளியே போவோம் என்று பார்க்கிறது திருமணம் என்பது அப்படி இருக்க முடியாது பிரியமானவர்களே கணவன் மனைவி இடையே உள்ள ஒரு அன்பு முற்றிலும் வித்தியாசமான அன்பு நம்முடைய பெற்றோரிடத்திலே இருக்கிற அன்பு மரியாதையோடு கூடிய ஒரு பாசம் பெற்றோருக்கு பிள்ளைகளிடத்தில் இருக்கிற அன்பு உயிரினும் மேலான ஒரு பாசம் நம்முடைய உடன்பிறப்புகளோடு இருக்கிற ஒரு அன்பு நேசம் சகோதர சிநேகம் என்று கூட சொல்லலாம் பிரியமானவர்களை நம்முடைய நண்பர்களோடு இருக்கிற அன்பு நட்பு என்று சொல்லலாம் ஒருவேளை மற்ற மக்களையும் கூட நம்ம நேசிக்கலாம் சத்துருக்களை கூட நம்ம நேசிக்கலாம் அந்த அன்பு அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஆனால் கணவன் மனைவி இடத்தில் உள்ள அன்புதான் அதில் பாசம் இருக்கலாம் நேசம் இருக்கலாம் சகோதர ஸ்நேகம் இருக்கலாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அன்பிலே மாத்திரம்தான் காதல் இருக்க முடியும் அந்த அன்பிலே மாத்திரம்தான் காதல் இருக்க முடியும் கிரேக்க மொழியிலே அன்புக்கு பல பேர்கள் உண்டு காதலுக்கு ஈராஸ் என்று சொல்லுகிறார் தமிழிலே காதல் என்று சொல்லுகிறோம் அந்த காதல் என்ற ஒரு நிலை ஒருவேளை குடும்பத்திலே உடன்பிறப்புகளிடத்திலோ பெற்றோரிடத்திலோ பொதுவான நண்பர்களிடத்திலோ நாம் காதல் வைக்க முடியாது ஆனால் மனைவி இடத்திலே சகோதர சிநேகத்தை வைக்கலாம் பாசத்தை வைக்கலாம் நேசத்தை வைக்கலாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கலாம் மனைவியை மட்டும்தான் காதலிக்க முடியும் கணவனை மட்டும்தான் காதலிக்க முடியும் அன்பினுடைய முழு பூரணத்தை இந்த உலகத்திலே அனுபவிப்பதற்காக தேவன் ஒரு உறவு தான் கணவன் மனைவி என்ற உறவு அந்த உறவுக்கு வெளியே காதல் இருக்குமானால் பொதுவாக உலகத்திலே அதை கள்ள காதல் என்று தான் சொல்லுகிறார்கள் அது நல்ல காதலாக இருக்க முடியாது ஆகவே இந்த கணவன் மனைவி என்ற உறவு எப்படி ஏதே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்முடைய வீடுகளிலேயும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு முழுமையான அன்பாக இருக்க வேண்டும் இயேசு சொன்னார் ஒரு வீடு தனக்கு விரோதமாக தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் எந்த குடும்பமும் நிலை நிற்க மாட்டாது குடும்பம் என்பது ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை அழகு குடும்பத்தினுடைய உட்கரு நியூக்லி கணவன் மனைவி அவர்கள் அவர்களுக்குள்ளே பிரிந்திருந்தால் குடும்பம் நிலை நிற்காது குடும்பம் நிலை நிற்காவிட்டால் சமூகம் நிலை நிற்காது தேவ அன்பினாலே நிரப்பப்படும்படியாக நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் விட்டுக் கொடுப்போம் நான் உங்களுக்கு அகட்சியமிக்கிறேன் எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதி ஆண்டுவரே நல்ல குடும்பமாக எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்யா அன்றுவர் இன்றைக்கு கணவன் மனைவி உறவில் வருகிற எல்லா விரிசல்களையும் அண்டவரே அந்த விரிசல்களை கொண்டு வருகிற எல்லா தீய சக்திகளையும் உங்களுடைய நாமத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா ஒரே ஆவியில் ஒரே ஆத்மாவில் இணைந்து நின்று உங்களுக்கு விரோதமான எல்லா பிரச்சனைகளையும் போராடி ஜெயம் எடுக்க ஒன்றில் அவர்கள் மறலாது இருக்க உங்களுடைய கிருவையை ஆண்டவரே எல்லா விசுவாச குடும்பங்களிலும் இடையா குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது சமூகம் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல குடும்பத்தை கட்டாயிடும் கிருபமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் உங்களுடைய குடும்பங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லா குடும்பங்களிலேயும் கணவன் மனைவி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக விளங்க வேண்டும் ஒரே ஆத்தமாவிலே ஒரே ஆவியிலே ஒன்றாய் இணைந்து அவர்கள் தெய்வ நாமத்தை மய்மைப்படுத்த வேண்டும் கற்றுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக கத்தருக்கு சித்தமானால் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்க விரும்புகிறேன் கற்றுடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை